ஜாழ் மாச டியூட்டி எபிசோடுகளாக மீண்டும் மாணவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இதுவரை யாழ் மாச டியூட்டி எபிசோடுகளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஏனைய மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த விடயங்கள் அமைந்தால் அவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்குரிய சில இரண்டாம் மொழி சிங்கள சொற்களை எவ்வாறு பன்மை சொற்களில் அதை நாங்கள் கூறலாம் என்பதனை உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து தருகின்றேன், பயன்பெறுங்கள். அந்த அடிப்படையிலே குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு பன்மையில் அழைக்கலாம், உறவு முறைகளை எவ்வாறு பன்மையில் அழைக்கலாம் என்பதனை பார்க்கும். அந்த அடிப்படையிலே முதலாவது பார்த்துக்கொள்ளுங்கோ, அம்மா. அம்மா என்றதை நாங்கள் பன்மையில் தமிழில் சொல்லிக்கல, அம்மா மார் உறவினர்கள் சொல்லிக்கல, மார் என்று தான் வரும், அம்மாக்கள் என்று சொல்கிறதில்லை, ரைட்? அந்த அடிப்படையில் அம்மா என்பது அம்மா மார், ரைட்? அதை சிங்களத்தில் சொல்லிக்கல நாங்கள் அம்மா, அதை பன்மையாக மாற்றிக்கல அம்மலா, அம்மா அம்மலா, ரைட்? அப்போ இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. உறவு முறைகளை கூறுகின்ற பொழுது மாணவ குழந்தைகளே அதில் பாருங்கோ, பன்மை சொற்களை அமைக்கின்ற பொழுது தான் அதில் நாங்கள் எல்லா அந்த உறவு முறைகளையும் எல்லாம் சேர்க்குறோம். ரெண்டாவது விஷயம் பாருங்கோ, அப்பா அன்னைக்கில் அப்பாவை நாங்கள் தமிழில் பன்மையாக்கல அப்பா மார், சிங்களத்தில் அப்பாவை தாத்தா, தாத்தால தாத்தா தாத்தால அப்பா. இங்கே பாருங்க, அங்கே அம்மா அம்மலான்னு வந்தது, தாத்தா தாத்தலான்னு வருது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, ரைட்? இனி ஏனைய விடயங்களை பார்க்க போகிறோம். அம்மா அம்மலான்னு போடுனாங்க, அதாவது அம்மா அம்மா மார், அப்பா அப்பா மேர், அதாவது தாத்தா தாத்தல, தம்பி தம்பி மேர் சிங்களத்தில் மல்லி மல்லிலா, ரைட்? அப்போ பாருங்க, எல்லாத்துலேயும் இந்த லான்ற விஷயம் வந்து கொண்டு இருக்குது. அதை நீங்கள் சுருக்கமாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. அதை லா சேர்க்கிறோம் என்றதை உறவு முறைகளில் பன்மையாக கேட்கல லா சேர்க்கிறோம் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க, ரைட்? அதே மாதிரி ஐயா அன்னைக்கில் அண்ணா, தமிழில் நாங்கள் அண்ணன்மார் என்று சொல்ல போகிறோம், ரைட்? அப்போ அண்ணா அண்ணன்மார் சிங்களத்தில் ஐய ஐயல, ஐய ஐயல. அதே மாதிரி அக்கா அன்னைக்கில் நாங்கள் பன்மையை சொல்லிக்கல அக்கா மார், அக்கா அக்காமார் சிங்களத்தில் அக்கா அக்கல, அக்கா அக்கல, ரைட்? அதே மாதிரி பாருங்க, தங்கை தங்கைமார், தங்கை தங்கைமார் அது சொல்லிக்கல நங்கி நங்கில, நங்கி நங்கில, ரைட்? அடுத்தது பாருங்க, தாத்தா தாத்தாமார் அது சிங்களத்தில் சீய சீயல, சீய சீயல. அதே மாதிரி பாட்டி பாட்டிமார் அதை ஆச்சி ஆச்சியில, ஆச்சி ஆச்சியில, ஓகே, ரைட்? அடுத்த விஷயம் பாருங்க குழந்தைகளை, உடல் உறுப்புகளை நாங்கள் எவ்வாறு இரண்டாம் மொழி சிங்களத்தில் அழைப்போம் என்றது. இது பெரும்பாலும் உங்களுக்கு பரீட்சைகளில் ஏதாவது ஒரு பகுதிகளை தந்துட்டு அதை எவ்வாறு சிங்களத்தில் உச்சரிப்பார்கள் என்று சொல்லி வினாக்களாக தான் உங்களுக்கு வரும். ஏற்கனவே நீங்கள் கடந்த கால வினாக்களில் செய்திருப்பீங்க, ரைட்? முதலாவது பாருங்க, தலை என்றதை சொல்லிக்கல ஹீஸ, தலை கிச, காது கன, காது கன, ரைட்? அடுத்தது நளல, நெற்றி என்பது நளல, கண் என்பது அஸ, கண் அஸ, அதே மாதிரி வாய் கட, வாய் கட, நாக்கு திவ, நாக்கு திவ, பல் தத்த, பல் தத்த, வயிறு பட, வயிறு பட, ரைட்? சில பயிற்சிகள் செய்வதற்குரிய சில விடயங்கள் இதில் தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இவ்வாறு இப்படி தான் சில வினாக்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது உறுப்புகளை தந்துட்டு தொடர்புபடுத்த சொல்லுவார்கள், அல்லது அதை இருட்டிடத்தை நிரப்ப சொல்லுவார்கள், அல்லது அந்த உறுப்புகளினுடைய பகுதிகளை உங்களை எழுத சொல்லியிருப்பார்கள், ரைட்? அந்த உடல் உறுப்புகளினுடைய இரண்டாவது தொகுதியை இதில் சேர்த்து நான் உங்களுக்கு தரப்போறேன்னு பாருங்கோ. அதாவது அதாவது மனிதனுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் எவ்வாறு சிங்களத்தில் அழைக்கலாம் என்பதற்குரிய இரண்டாவது தொகுதியையும் இதோடு நான் இணைத்திருக்கிறேன்.
அந்த அடிப்படையில் பாருங்கள் மாணவ குழந்தைகளே, இதில் ஒரே பகுதி அதாவது ஒரே தொகுதியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த உடல் உறுப்புகளினுடைய முக்கியமான பகுதிகளுக்குரிய படங்களை தந்திருக்கேன். இதனை பார்த்து நீங்கள் நன்றாக மனனம் செய்து கொள்ளுங்கள். ரைட், அடுத்த ஒவ்வொரு பகுதிகளாக ஏனைய பகுதிகளையும் பார்ப்போம். கை என்பது சிங்களத்தில் அத்த என்று அழைப்பார்கள். அத்த ரைட், கை என்பது அங்கிலி அதாவது விரல் அங்கிலி. ககுல கால் ககுல. கம்முல கன்னம் கன்னத்தை வந்து நாசைய மூக்கு நாசைய மூக்கு நாசைய. பெல்ல கழுத்து பெல்ல. அடுத்தது முகவாய நிகட்ட என்று அழைப்பார்கள். நிகட்ட முகவாய். முகுன முகம் முகுன. ரைட், முகம் முகுன. அடுத்தது ஒவ்வொரு பகுதிகளையும் இவ்வாறு சிலது உங்களுக்கு அம்புக்குறியிட்டு அதுக்குரிய இடைவெளிகளை தருவார்கள். அதில் நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். வீட்டிலும் நீங்கள் பயிற்சி. ரைட், அடுத்தது இன்னொன்று உங்களுடைய பாடப்பரப்பில் இருக்குது. மேலே கீழே, தமிழில் மேலே கீழே என்று சொல்கிறத சிங்களத்தில் மேலே என்பது கூட கீழே என்பதுக்கு ஜட என்று பயன்படுத்துவார்கள் சொற்பிரியோகம். உட யட மேலே கீழே. ரைட், அப்போ ரெண்டு அந்த முக்கியமான சில சொற்களை பற்றி எவ்வாறு நாங்கள் சில வசனங்களை அமைத்து அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் என்பதற்குரிய பயிற்சிகளை நான் தரப்போகிறேன். மேலே என்பதற்கு திருப்பியும் காட்டியிருக்கிற நமக்குரிய காட்டி உட உட என்பது மேலே. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. மேசைய உட மோனவதத்தி என்ன. மேசைய உட மோனவதத்தி என்ன. மேசை உட பொத்தத்தி என்ன. மேசை உட பொத்தத்தி என்ன. மேசைக்கு மேலே புத்தகம் இருக்குது சொல்லுவோம். என்ன மேசைக்கு மேலே என்ன இருக்குது. புத்தகம். மேசைக்கு மேலே பென்சில் இருக்குது என்று சொல்லுங்க. மேசைய உட பென்சிலத்தி என்ன. மேசைய உட பென்சிலத்தி என்ன. மேசைய உட பென்சிலத்தி என்னவா என்று சொல்லுவோம். ரைட், மேசைய உட அடிரூலர்த்தி என்னவா. மேசைக்கு மேலே அடிமட்டம் இருக்குது. மேசைய உட அடிரூலர்த்தி என்னவா. மேசைக்கு மேலே அடிமட்டம் இருக்கின்றது. அடுத்தது ஜட. ஜட என்பது கீழே. ஜட என்பது கீழே. அப்போ கேள்வி கேட்கணும், மேசைக்கு கீழே என்ன இருக்கிறது. மேசைக்கு கீழே இருக்கிறது என்ன கேட்கறதுக்கு மேசையட்ட மனோதத்தி என்ன. மேசையட்ட மனோதத்தி என்ன. பதில் சொல்லினா மேசையட்ட போலையத்தி என்னவா. மேசையட்ட போலையத்தி. மேசைக்கு கீழே பந்து இருக்குது. மேசைக்கு கீழே பந்து இருக்கிறது. மேசையட்ட போலைய தியனவா. மேசையட்ட பூசா என்னவா. மேசையட்ட பூசா என்னவாண்டா. மேசைக்கு கீழே பூனை இருக்கிறது. மேசையட்ட பூசா என்னவாண்டா. பூனை பூனை. மேசையட்ட லேனா என்னவா. மேசையட்ட லேனா என்னவா. அது மேசைக்கு கீழே அணில் இருக்கிறது. அப்போ இதில் சில பிராணிகளின் பேரையும் அறிந்து கொள்கிறீங்கள் இதோட. ரைட், இவ்வாறு அதேமாதிரி திருப்பி அதை நாங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்தோம். மேலே என்பதற்கு உடவும் கீழே என்பதற்கு ஜட்டவும் என்ற சொற்பிரயோகம் இருக்குது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறு உங்களுடைய பாடப்பரப்பில் உள்ள ஒரு விடயங்களையும் தொகுத்து அடுத்த கிழமை சந்திக்கின்றேன். நன்றி.